அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த இஸ்லாமிய ஆண்டு பிறந்திருக்கிறது என்ற இந்த செய்தி முஸ்லிம்களாகிய நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? தீனுடைய பல விஷயங்களை தெரிந்திருக்கின்ற நம்முடைய ஊர் மக்கள் அவர்களை பொறுத்து கூட இப்பொழுதுதான் அவர்களுடைய காதில் உள்ளதை போன்ற ஒரு நிலை இருக்கிறது. இஸ்லாமிய ஆண்டுடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம் 1433 ஆண்டு நேற்று அது நிறைவு பெற்றுவிட்டது. இன்று 1434 ஆண்டு பிறந்திருக்கிறது என்ற இந்த செய்தி அநேகமான முஸ்லிம்களுக்கு தெரிவதில்லை. அதே நேரத்தில் ஆங்கில புத்தாண்டு அது பிறக்கிறது என்றால் அது பிறந்திருக்கிற செய்தி, புதியதாக வந்திருக்கிற செய்தி தெரியாதவர்கள் உலகில் யாருமே இருக்க முடியாது என்ற ஒரு நிலை. நம்முடைய ஆண்டு மற்றவர்கள் அது பிறந்திருக்கிறதா, போயிருக்கிறதா, வந்திருக்கிறதா, நிலைத்திருக்கிறதா தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் நாம் நம்முடைய இபாதத்துகள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு அத்தனையும் இந்த துறை கணக்கின் பிரகாரம் தான், இந்த சந்திர கணக்கின் பிரகாரம் தான் அமைக்கப்பட்டுள்ளன. இருந்தும் கூட இதில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம். எந்த முஸ்லிமிடத்திலாவது இது எந்த மாதம் என்று கேட்டால், இஸ்லாமிய மாதத்தில், அரபி மாதத்தில் அநேகமாக சொல்ல தெரியாது. இது ஹிஜ்ரி எந்த ஆண்டு என்று கேட்டால் பெரும்பாலானவர்களுக்கு சொல்ல தெரியாது. இன்று பிறை என்னவென்று கேட்டால் அதிகமானவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஏதோ ஒரு வழமை, அந்த காலத்திலிருந்து பெரிய மனிதர்கள் தங்களுடைய திருமண அழைப்பிதழ்களில் அந்த தேதியை குறிக்கும் போது மெனக்கட்டு கஷ்டப்பட்டு அந்த காலண்டரை பார்த்து பிறையை, மாதத்தை, ஆண்டை எழுதிவிடுகிறார்கள். இதே கேள்வியை இன்று தேதி என்ன என்று சொன்னால், கேட்டால் 16ஆம் தேதி என்று சொல்வார்கள். எந்த மாதம் என்று கேட்டால் உடனே சொல்லுவார்கள் நவம்பர் மாதம் என்று. எந்த ஆண்டு என்று கேட்டால் 2012 என்று சொல்வார்கள். ஆனால் அரபி இஸ்லாமிய ஆண்டுகளுக்கு அதனுடைய பரிச்சாற்றம், பரிச்சாற்றியம் அல்லது அனுபவம், அதனுடைய அறிமுகம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே இல்லை என்று சொல்லும் போது நாம் என்னவென்று சொல்வோம்? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆண்டு நம்மை விட்டும் கடந்து விட்டது, நம்மிடமிருந்து விடை பெற்றுவிட்டது, நம்முடைய வயதிலே ஒரு ஆண்டு குறைந்து விட்டது. இன்று மனிதர்கள் தங்களுடைய பிறந்த நாளை பர்த்டே என்று விசேஷமாக கேக்குகள் வெட்டி அல்லது ஏதேனும் சீருணிகள் கொடுத்து, அன்பளிப்புகள் கொடுத்து, வாழ்த்துக்கள் கூறி பரிமாறிக்கொள்வதை பார்க்கிறோம். உண்மையில் சிந்தித்து பார்த்தால் 5 வயது குழந்தை 6வது வயதை அடையும் போது அந்த குழந்தை இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய காலங்களில் ஒன்று குறைந்துவிட்டது என்பது தான் அதற்கு பொருள். 60 வயது வாழ வேண்டிய நபர்கள் அவர்களுக்கு 1 வருடம் கழிந்துவிட்டால்
59 தான் பாக்கியாக இருக்கிறது. சென்ற ஆண்டு நமக்கு வயது 56 என்றால், இந்த ஆண்டு நமக்கு வயது 57. பார்ப்பதற்கு கூடுதலாக இருப்பதை போன்ற ஒரு நிலை உண்மையில் கூடுதலாக இருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்றால், ஆம், பிறந்ததிலிருந்து கணக்கு பார்த்தால் அது கூடுதலாக இருக்கிறது. நாம் மௌத்தா போவதற்குண்டான அந்த நாட்களை கணக்கு பார்த்தால், சென்ற ஆண்டு இதே தேதியில் இருந்த ஆண்டுகளில் ஒன்று குறைந்து விட்டது. அன்பானவர்களே, உலகத்தில் இருந்து நாம் பின்னோக்கி வருகிறோம், உலகத்தில் இருந்து விரண்டோடி வருகிறோம், மௌத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம், கபரை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். நம்மை கபூர் வரவேற்கிறது, உலகம் துரத்துகிறது. நம்மை நம்முடைய மறு உலக வாழ்க்கை வரவேற்கிறது. இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை எப்போது போவாய்? இந்த உலகத்தில் இருந்து ஒரு மாதம் கழிந்து விட்டது, 2 மாதம் கழிந்து விட்டது, 1 வருடம் கழிந்து விட்டது என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு வாரமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மாதமும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் சிந்தித்து பார்த்தோமா? சென்ற ஆண்டு 1433 நம்மிடம் இருந்து விடை பெற்று சென்று விட்டதே, அந்த ஒரு ஆண்டு காலத்தில் நாம் என்ன செய்தோம், என்ன செய்யவில்லை, செய்ய வேண்டிய கடமைகளில் என்ன செய்தோம், கடமைகளில் செய்யாத கடமைகள் என்ன, அல்லாஹ் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தானோ, ஹராம் என்று சொல்லியிருந்தானோ, தடுத்திருந்தானோ, அதில் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி, வரம்பு மீறி நாம் என்ன செய்தோம், சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வருகின்ற இந்த ஆண்டு, நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆண்டு, அது சீராக அமைய வேண்டும் என்றால், செம்மையாக அமைய வேண்டும் என்றால், முறையாக அமைய வேண்டும் என்றால், கழிந்து போன வருடத்தை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களாக நாம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு வந்து நம்முடைய தலையை சிரசை தரையில் வைத்து, அல்லாஹ்வே உன்னை வணங்குகிறோம், அல்லாஹ்வே உன்னை வணங்குகிறோம், உன்னை தொழுகிறோம், உனக்கு சஜ்தா செய்கிறோம், உனக்கு நாங்கள் ருக்கு செய்கிறோம் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோமே, உடன்படிக்கை செய்திருக்கிறோமே, அதுதானே முஸ்லிம் என்பதற்கு பொருள், மோமின் என்பதற்கு பொருள். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் சென்ற ஆண்டு 5 நேர தொழுகையை முறையாக தொழுதோமா, சரியாக தொழுதோமா, விட்டு விட்டு தொழுதோமா, தொழுதோம் என்றால் ஜமாஅத்துடன் தொழுதோமா, ஜமாஅத்தை விடுவதற்குண்டான காரணம் முறையாக இருந்ததா, இப்படியெல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள் அத்தனையும் பதியப்படுகின்றன. நம்முடைய செயல்கள் எதுவும் அது மறக்கடிக்கப்படாது, மறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் வானவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பொய்களை சொல்லியிருக்கிறோம், எத்தனை பேரை ஏமாற்றியிருக்கிறோம், எத்தனை பேரை திட்டியிருக்கிறோம், ஏசியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், யாரை பற்றியெல்லாம் புறம் பேசியிருக்கிறோம், கோல் மூட்டிருக்கிறோம். நாம் இந்த விஷயத்தை அங்கே சொல்லி, அந்த விஷயத்தை இங்கே சொல்லி, இதன் காரணமாக எத்தனை குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. அன்பானவர்களே, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஏதோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மரணம் அடைந்து விட்டால் அவையெல்லாம் முடிந்துவிடும். இப்படித்தான் முஸ்லிம் அல்லாதவருடைய வாழ்க்கை இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை இந்த உலகத்திற்கு அப்பால், இந்த ஹயாத்திற்கு அப்பால் வேறொரு ஹயாத் இல்லை, வேறொரு உலகம் இல்லை. இத்துடன் நல்லதோ கெட்டதோ, கஷ்டமோ நஷ்டமோ, சிறப்போ உயர்வோ இந்த உலகத்தில் முடிந்து விட்டது என்று அவர்களுடைய நம்பிக்கை. அவர்களை நாம் குறை சொல்ல காரணம் இல்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை என்ன, நம்முடைய ஈமான் என்ன? மௌத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால் ஹயாத்தை ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஹயாத் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய தர்பாரிலே மஹ்ஷர் மைதானத்திலே விசாரணையை ஈமான் கொண்டிருக்கிறோம்.
அடக்கிய உடனேயே முன்கர் நக்கீர் என்ற இரண்டு வானவர்கள் வருவார்கள், கேள்வி கேட்பார்கள், பதில் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆனால் செயல்பாடுகள் எல்லாம் இஷ்டத்திற்கு வாழக்கூடிய செயல்பாடாக, மனம் போன போக்கில் வாழக்கூடிய செயல்பாடாக அமைந்திருக்கின்றன. அன்பானவர்களே, அல்லாஹுடைய உதவியினால் நேற்று மாலை அசருக்கு பின்பு மகரிபுக்கு முன்பு வரை திரை காணாமல் இருந்தது. மகரிபு தொழுத பின் திரையை பார்த்தால் அடிவானத்திலே அழகாக தெளிவாக திரை தெரிந்தது. புதிய திரை, இந்த ஆண்டுடைய முதல் திரை. திரையை பார்ப்பது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் ரமலான் மாதத்துடைய திரையை பார்ப்பார்கள், பெருநாளுடைய திரையை பார்ப்பார்கள், ஹஜ் பெருநாளுடைய திரையை பார்ப்பார்கள். வீதம் உண்டான 9 மாதத்தில் திரையை திறக்கிறதும் தெரியாது, திரையை முடிவு அடைகிறதும் தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் திரையை பார்க்க வேண்டும், திரையை பார்த்து நீங்கள் கணக்கை உண்டாக்குங்கள், திரையை பார்த்து மாதத்தை முடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வெறுமனே திரையை பார்ப்பது மட்டுமல்ல, அந்த திரையை பார்த்த பின்பு அல்லாஹும்மா அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புகல்லா என்ற துஆவை ஓத வேண்டும். திரையை பார்த்தவுடன் இந்த துஆவை ஓதினால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்வுடைய முழு பாதுகாப்பில் நாம் வந்து விடுவோம். அல்லாஹும்மா அல்லாஹுவே அஹில்லஹு அலைனா, பிறந்திருக்கிற இந்த திரையை எங்களுக்கு பாதுகாப்புடன் நாங்கள் வாழ்வதற்கு இந்த திரையில் நீ தௌஃபீக் செய்வானாக, தௌஃபீக் செய்வாயாக. வல் ஈமான், ஈமானுடன் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்தருள்வாயாக. வஸ்ஸலாமத், எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் நோய் இல்லாமல் சலாமத்தாக பாதுகாப்பாக இருப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வல் இஸ்லாம், எதை ஈமான் கொண்டிருக்கிறோமோ, எதை நம்பியிருக்கிறோமோ அதன் பிரகாரம் நாங்கள் எங்களுடைய உறுப்புகளில் வெளிப்படையாக செயல்பட இஸ்லாத்தை கொண்டு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா என்று துஆ செய்துவிட்டு சந்திரனை பார்த்து சொல்வார்கள், ரப்பி ஓ சந்திரனே என்னுடைய ரப்பும் அல்லாஹ், ஓ சந்திரனே உன்னுடைய ரப்பும் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இன்று உலகத்திலே ஒரு கூட்டம் அல்லாஹ்வால் மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட படைப்பினங்களை, சூரியனை சந்திரனை, பூமியை கடலை, மலைகளை மரங்களை அல்லாஹுவை விட்டுவிட்டு, அல்லாஹுவை மறந்துவிட்டு அவைகளை வணங்கக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் அந்த திரையை பார்த்து இந்த துஆவை ஓதும் போது அல்லாஹும்மா என்று சொல்கிறோம், அல்லாஹுவே என்று சொல்கிறோம். எங்களுக்கு அம்னை கொடு, ஈமானை கொடு, சலாமை கொடு, சலாமத்தை கொடு என்று தோரணையில் பார்த்தால் திரையை பார்த்து துஆ செய்வதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுமே. சாதாரணமானவர்கள், விஷயம் புரியாதவர்கள், முஸ்லிம்களும் கூட திரையை பார்த்துவிட்டு திரையிடத்தில் துஆ செய்கிறார்கள் என்று யாரும் நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக. ரப்பி என்னுடைய ரப்பு, ஓ ரப்பு ஓ சந்திரனே உன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று அங்கே சொல்லச் சொல்லியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாம் நேற்று அந்த திரையை பார்த்த பின்பு மகரிபுக்கு பின்னால், மகரிபுடைய சுன்னத்தை தொழுத பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த துஆவை ஓதிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய சென்ற ஆண்டு எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து அந்த ஆண்டிலே என்ன தப்புகள் நடைபெற்றதோ அந்த தப்புகள் இந்த ஆண்டிலே திரும்பவும் வரக்கூடாது. அந்த ஆண்டிலே என்ன குறைகள் ஏற்பட்டதோ அப்படிப்பட்ட குறைகள் இந்த ஆண்டிலே நிகழவே கூடாது. சென்ற ஆண்டிலே எந்த இபாதத்திலே நாம் பொறுப்போக்காக இருந்தோமோ அப்படிப்பட்ட பொறுப்போக்கு புதிய இந்த ஆண்டிலே நம்மிடம் வரவே கூடாது. அன்பானவர்களே, நம்முடைய செயல்கள் அத்தனையும் யாரும் எதையும் பேசுவதில்லை, அவரிடத்திலே தயாராக இருக்கின்ற ஒரு கண்காணிப்பாளர், ஒரு ரகீப் அங்கே அதை உடனே பதிவு செய்தே தவிர, நாம் பேசுவது பதிவு செய்யப்படுகிறது,
நாம் சிரிப்பது பதிவு செய்யப்படுகிறது, நாம் பார்ப்பது பதிவு செய்யப்படுகிறது, நாம் கேலி செய்வது பதிவு செய்யப்படுகிறது, நாம் புறம் பேசுவது பதிவு செய்யப்படுகிறது. நாம் இங்கே பேசிவிட்டு பேசவில்லை என்று சொல்லிவிடலாம், குறை சொல்லிவிட்டு குறை சொல்லவில்லை என்று சொல்லிவிடலாம், திட்டிவிட்டு திட்டவில்லை என்று சொல்லிவிடலாம், கோல் மூட்டிவிட்டு கோல் மூட்டவில்லை என்று சொல்லிவிடலாம். ஆனால் நாளைக்கு அல்லாஹுடைய தர்பாரில் இருக்கும் போது அங்கே அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. உடனே அல்லாஹ் பதிவேட்டை கொண்டு வந்து கொடுத்து விடுவான், பார்த்துக்கொள் என்று. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் நீ உலகத்தில் இருக்கும் போது 60 ஆண்டு காலம் வாழ்ந்தாயா, 70 ஆண்டு காலம் வாழ்ந்தாயா, அல்லது 30 ஆண்டு காலம் வாழ்ந்தாயா, அந்த வாழ்கின்ற போது காலையிலிருந்து மாலை வரை இரவு நேரத்திலே தூங்குகின்ற போது விழித்திருக்கும் போது ஊரில் இருந்தாலும் வெளியூரில் இருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் செய்கின்ற அத்தனையையும் நாம் அதை ஸ்கேன் செய்திருக்கிறோம், அதை ஜெராக்ஸ் எடுத்திருக்கிறோம், அதை நாம் போட்டோ பிடித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னா சுன்னா நஸ்தன் சிஹுமா சுன்தும் தாமலு, ஒன்று பாக்கி விடாமல், சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட. இன்று விஞ்ஞானம் முன்னேற்றமான இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த சிறிய குறைந்த அறிவை கொண்டு அவர்கள் கேமராக்களை பதித்திருக்கிறார்கள். பெரிய பெரிய வணிக தளங்களில் அல்லது பெரிய பெரிய ஆய்வு அலுவலகங்களில் நாம் சென்றால், அரசு அலுவலகங்களில் சென்றால், அங்கே எங்கு பார்த்தாலும் கேமராக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாம் யாருடன் தொடர்பு கொள்கிறோம், யாருடன் பேசுகிறோம், யாருக்கு கொடுக்கிறோம் லஞ்சம், யாரிடமிருந்து வாங்குகின்றோம் என்பன போன்ற அத்தனை விஷயங்களும். மனிதனாக இருக்கின்ற இவனே, இந்த மனிதன் ஒரு கடைக்கு நுழைந்த பின்பு அந்த கடையில் இருந்து வெளியே வருகின்றவரை எங்கே செல்கிறான், எதை எடுக்குகிறான், எதை மறைக்குகிறான், மணி பரிசை பணத்திற்காக திறக்குகிறானே, அத்தனையையும் பதிவு செய்கிறார்கள். இவைகளையெல்லாம் படைத்த அல்லாஹ்வுக்கு இது சாதாரணமான விஷயமா? தெளிவாக சொல்லியிருக்கிறான், இன்னா சுன்னா நஸ்தன் சிசுமா சுந்தும் தாமலு, அவைகளெல்லாம் அங்கே நாளைக்கு மறு உலகிலே நம்மிடம் கொண்டு வந்து காண்பிக்கப்படும். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கை முறையானதாக இருந்தால், அங்கே நாம் வெற்றி பெற்று நல்ல மனிதர்களாக அங்கே தீர்ப்பு செய்யப்படுவோம். இதற்கு மாற்றமாக மனம் போன போக்கில் வாழ்ந்திருந்தால், சட்டங்களை புறக்கணித்து வாழ்ந்திருந்தால், நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றமாக வாழ்ந்திருந்தால், அல்லாஹிடம் இருந்து 24 மணி நேரமும் கோடான கோடி நியமத்துகளை பெற்றுக்கொண்டு அந்த அல்லாஹுவை தொழாமல் நாம் வாழ்ந்திருந்தால், அந்த அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்திருந்தால், அங்கே நாம் தோல்வி அடைவோம், அங்கே அல்லாஹிடத்தில் மாட்டிக்கொள்வோம். நம்முடைய பட்டோரைகள், நம்முடைய பதிவேடுகள் அங்கே அல்லாஹு ஜல்லசானு வத்தாலா நம்முடைய கரத்திலே கொடுத்து விடுவான். அல்லாஹ் சொல்வான், இன்னி வனந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா பஹுவதி ஐசத்தின் வாலியா ஸ்ரீ ஜன்னத்தின் ஆலியா குதுஃபுஹா தானியா குலு வஸ்ரபு ஹனீஅம் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் அய்யாமில் ஹாலியா. நல்ல மனிதர்கள், நற்குணமுடைய மனிதர்கள், அல்லாஹுக்கு கீழ்பணிந்து நடந்தவர்கள், நபியுடைய சுன்னத்தை பின்பற்றி வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய அந்த பதிவேடுகள் அவர்களுடைய வலது கரங்களில் கொடுக்கப்படும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா நாம் நல்ல மனிதர்களாக இருந்தால் நம்முடைய பதிவேடுகள் வலது கரத்தில் கொடுக்கப்படும். பார்ப்பான், படிப்பான், சந்தோஷமாக இருக்கும். தஹஜ்ஜு தொழுது இருந்தது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இஸ்ராக் தொழுதிருந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஜமாத்துடன் தக்பீர் தஹரீமாவுடன் சேர்ந்து தொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தான தர்மங்கள் செய்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இரண்டு குடும்பங்கள் பிரிந்து இருக்கும் போது அவர்களை சேர்த்து வைப்பதற்காக நாம் முயற்சி செய்தோமே அந்த முயற்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பார்த்து சந்தோஷமாக இருக்கும் வலது கரத்தில் பெற்ற அவர்கள்
பாவம் முக்கரவு கிதாபியா வாருங்கள், இதோ பாருங்கள் என்னுடைய பரிவேட்டை பாருங்கள், என்னுடைய செயலாட்டை பாருங்கள், என்னுடைய ஆமால் நாமாவை பாருங்கள், படியுங்கள் என்று எல்லாரையும் அழைத்து அழைத்து கொடுப்பார்களாம். ஹாவ் முக்கரவு கிதாபியா இன்னியில் அனந்து அன்னி முலாசின் ஹிசாபியா, நான் உலகத்தில் இருக்கும் போது நான் உறுதியாக நம்பியிருந்தேன், நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே விசாரணைக்கு நிற்க வேண்டி வரும், அங்கே பதில் சொல்ல வேண்டி வரும், எனவே ஜாக்கிரதையாக நடந்தேன், முறையாக நடந்தேன், சட்டத்திற்கு உட்பட்டு நடந்தேன், கரெக்டாக நடந்தேன், இன்னி முலாக்கின் ஹிசாபியா என்று நினைவு கூறுவார். உலகத்திலே என்னுடைய ஈமான் நாளைக்கு மறு உலகம் உண்டாகுவதில் உறுதியாக இருந்தது, நான் இப்போது பெற்றுக்கொண்டேன். சந்தோஷமான குதூகலமான வாழ்க்கையில் அவர்கள் இருப்பார்கள், உயர்ந்த சொர்க்கலோகத்தில் இருப்பார்கள். குதூஹா தானியா, அந்த சொர்க்கலோகத்திலே தனி வருக்கங்கள் பழங்கள் எல்லாம் அவர்கள் பருத்து கிடந்தால் கையை நீட்டினால் பழத்தை பறிக்கலாம், உட்கார்ந்திருந்தால் கையை நீட்டினால் பழத்தை பறிக்கலாம், நின்றிருந்தால் கையை நீட்டினால் பழத்தை பறிக்கலாம். அந்தந்த மரங்கள் அவர் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கும் போது அந்த மரங்கள் வளைந்து கொடுத்து அவர் விருந்துகின்ற பழங்களை குதுபுஹா தானியா. குழு வசரபு, மாணவர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் கூறி சொல்வார்கள், நன்றாக சாப்பிடுங்கள், நன்றாக குடியுங்கள். நீங்கள் சென்று போன காலங்களிலே முறையாக வாழ்ந்தீர்கள், சென்று போன காலங்களிலே மன கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தீர்கள், சென்று போன காலங்களிலே பொய் சொல்லாமல் வாழ்ந்தீர்கள், சென்று போன காலங்களில் யாருக்கும் கெடுதி செய்யாமல் வாழ்ந்தீர்கள், சென்று போன காலங்களில் சிரமப்பட்டவர்களுக்கு உதவி செய்வீர்கள், இவைகளுக்கு நாம் இப்போது கூலியாக கொடுத்திருக்கிறோம் என்ற கவலையும் இல்லை. குழு வசரபு ஹனி அம்பிமா அஸ்லஃபுல் ஃபில் அய்யாமில் ஹாலியா. யார் இங்கே மோசமாக நடந்தாரோ, மோசமாக வாழ்ந்தாரோ, அநியாயம் செய்தாரோ, அராஜகம் செய்தாரோ, ஆணவத்துடன் நடந்தாரோ, பள்ளிவாசலை எட்டி கூட பார்க்கவில்லையோ அப்படிப்பட்டவர்கள் பட்டோலை, இந்த ஆமால் நாமா, இந்த பதிவேடு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, நான் உலகத்தில் ஏமாந்து போய்விட்டேனே. சொன்னார்கள் மறு உலகம் இருக்கிறது என்று, சொன்னார்கள் விசாரணை இருக்கிறது என்று, சொன்னார்கள் கபருடைய வேதனை இருக்கிறது என்று, சொன்னார்கள் நரகம் இருக்கிறது என்று. ஒழுங்காக நடக்கவில்லை என்றால் அவைகளின் மீதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வரவில்லையே என்று சொல்லி அவர்கள் அங்கே கை சேதப்படுவார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபு பிசிமாலி செத்து போனது செத்து போனதாகவே இருந்திருக்க கூடாதா, மோத்தா போனது மோத்தா போனதாகவே இருந்திருக்க கூடாதா, இங்கே உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டிருக்கிறோமே, ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? யா லைதஹா கானத்தில் காலியா, உலகத்திலே இருக்கும் போது லட்சாதிபதியாக இருந்தேன், உலகத்திலே இருக்கும் போது கோடீஸ்வரனாக இருந்தேன், உலகத்திலே இருக்கும் போது பெரும் பெரும் பங்களாக்கள் எனக்கு சொந்தமாக இருந்தது, உயர்தரக வாகனங்கள் எனக்கு சொந்தமாக இருந்தது, ஆனால் இவைகள் எல்லாம் எதுவும் எனக்கு பயன் தரவில்லையே, என்னுடைய காசு இங்கு பயன் தரவில்லை, என்னுடைய சொத்து பயன் தரவில்லை, என்னுடைய கடைகள் பயன் தரவில்லையே. மாலியா ஹலகான் சுல்தானியா, ஊரில் இருக்கும் போது நான் தான் நாட்டாண்மை, ஊரில் இருக்கும் போது நான் தான் முத்தவல்லி, ஊரில் இருக்கும் போது நான் தான் தலைவர், ஊரில் இருக்கும் போது நான் தான் எம்எல்ஏ, ஊரில் இருக்கும் போது நான் தான் பிரதமர், இப்படிப்பட்ட பெரிய அதிகாரங்களில் எல்லாம் இருந்தும் கூட இன்று எந்த அதிகாரமும் எந்த ஆட்சியும் எனக்கு பயன் தரவில்லையே என்று கத்துவார்கள், கதறுவார்கள் என்று அல்லாஹு ஜல்ல சானு தஆலா சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில், இந்த புதிய ஆண்டில், இந்த ஹிஜ்ரி ஆண்டில், இந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கிறதே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்துவிட்டு அல்லாஹுடைய உத்தரவை பெற்று அந்த 13 ஆண்டு காலம் படாத பாடுகளெல்லாம் பட்டு துன்பங்கள் பட்டு அந்த மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து போன அந்த ஆண்டை அடிப்படையாக வைத்துத்தான் உமர் இப்னு அல் கத்தாப் அமீருல் முஃமினீன் சையீதினா அவர்களுடைய காலத்தில்
இஸ்லாத்திற்காக ஆண்டு கணக்கு தேவை. நபியுடைய காலத்தில் மாதங்கள் இருந்தன, நபியுடைய காலத்தில் கிழமைகள் இருந்தன, நபியுடைய காலத்தில் பிறைகள் இருந்தன. ஆனால் நபியுடைய காலத்தில் இப்போது சொல்கிறோமே 1433 1434 என்று அந்த ஆண்டு கணக்குகள் இல்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்றால், ஏதேனும் ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த நிகழ்வை வைத்து அந்த நிகழ்ச்சியிலிருந்து 5வது ஆண்டு, அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் 3வது ஆண்டு என்று அப்போது ஒரு நிகழ்வை வைத்து கணக்கு பார்ப்பார்கள். அதற்கு பின்னால் அதை விட கூடுதலாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டால் அதை மறந்துவிட்டு இதை சொல்வார்கள். நபி அவர்கள் பிறந்தது யானை ஆண்டு என்று சரித்திர புத்தகங்களில் நாம் படித்திருக்கிறோம். யானை ஆண்டு என்றால், அந்த அபுரஹா மன்னன் அவன் காபாவை இடிப்பதற்காக, காபாவை இடித்து ஒழிப்பதற்காக படையெடுத்து வந்து அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அபாபில் என்ற அது சின்ன சிறிய குருவியை கொண்டு அழித்தொழிக்கப்பட்டானே, அந்த ஆண்டிற்கு பேர் யானை ஆண்டு. ஆகவே எந்த ஆண்டு காபாவை இடிக்க வந்த அந்த அபுரஹா அல்லாஹுவால் அழிக்கப்பட்டானோ அந்த ஆண்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், அந்த காபாவை அழிக்க வந்த அந்த நாட்களில் இருந்து 55வது நாளில் பிறக்கிறார்கள் என்று. இப்படியாக யானை ஆண்டு 1, யானை ஆண்டு 2, யானை ஆண்டு 3 என்ற நிலைத்தான் இருந்தது. நபியுடைய காலத்தில் ஆண்டுகளுடைய கணக்கு தேவைப்படாமல் இருந்தது. ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் அமீருல் மோமினின் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாமிய நாடுகள் பெருகின, பல்கி பெருகின, ஆட்சி எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் அங்கே இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இங்கிருந்து தலைமையகத்திலிருந்து செய்திகள் அனுப்ப, அந்த கவர்னர்கள் இங்கே செய்திகள் அனுப்ப தேதிகள் போட்டு கடிதங்கள் எழுதும் போது ஷாபான் மாதம் திரை 4 என்று எழுதி விடுவார்கள். ஆண்டை போட மாட்டார்கள், ஏனென்றால் ஆண்டு கணக்கில் இல்லாததின் காரணமாக. ஆகவே இந்த ஆண்டுடைய ஷாபானா, சென்ற ஆண்டுடைய ஷாபானா, அல்லது வரும் ஆண்டுடைய ஷாபானா போன்ற பல பிரச்சனைகள் வந்தபோதுதான் அமீருல் மோமினின் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டி, என்ன செய்யலாம், ஏறு செய்யலாம், நமக்காக ஒரு ஆண்டு தேவை. ஆங்கில ஆண்டு இருக்கிறது, கிறிஸ்தவருடைய ஆண்டு இருக்கிறது, உலகத்திலே பல ஆண்டுகள் இருக்கிறது. அந்த ஆண்டுகள் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்காக ஒரு ஆண்டு தேவை என்ற அந்த அடிப்படையில் அங்கே முயற்சி செய்யும் போது சஹாபாக்கள் நபி அவர்கள் பிறந்த ஆண்டை முதல் ஆண்டாக வைத்து நபியுடைய பிறப்பு 1, நபியுடைய பிறப்பு 2 என்று வைத்துக் கொள்ளலாமே என்று ஆலோசனை கூறினார்கள். இன்னும் சிலர்கள் இல்லை இல்லை, நபி அவர்கள் ஒபாத்தாக ஆனதை அடிப்படையாக கொண்டு நபி அவருடைய இறப்பு என்ற முறையில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லும் பொழுது உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், இவைகளெல்லாம் அது சரியாக அமையாது. ஏனென்றால் இஸ்லாம் மக்காவில் இருந்தது 13 ஆண்டு காலம். அது வெளியில் போகுவதற்கு ஹிஜ்ரத்து தலையாய காரியமாக இருந்தது. எனவே ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாம் இந்த ஆண்டை கணக்கிட்டால் ஒவ்வொரு புதிய ஆண்டு வரும்போதும் அந்த ஹிஜ்ரத்துடைய நினைவு முஸ்லிம்களிடத்தில் வரும், அந்த சரித்திரங்கள் எடுத்து ஓதப்படும். எனவே ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து, ஏனென்றால் ஹிஜ்ரத் என்பது எல்லா காலத்திலும் தேவையான ஒன்று. நாடு துறக்குதல் என்ற ஹிஜ்ரத்து, ஊர் தொடக்குதல் என்ற ஹிஜ்ரத்து இப்போது இல்லை என்றாலும் பாவங்களிலிருந்து நாம் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும். ஹிஜ்ரத் என்றால் விடுதல் என்ற அர்த்தம், ஹிஜ்ரத் என்றால் வெறுக்குதல் என்ற அர்த்தம். இன்றும் கூட முஸ்லிம்களாகிய நாம் இந்த ஹிஜ்ரி ஆண்டில் ஒரு சபதம் எடுக்க வேண்டும், என்னிடத்தில் எந்த தீய காரியங்கள் இருக்கிறதோ அந்த தீய காரியங்கள் அத்தனையையும் நான் விட்டுவிட்டு புது மனிதனாக, புது முஸ்லிமாக நான் வாழ்வேன் என்ற அந்த உறுதி எடுக்க வேண்டும். இதுதான் ஹிஜ்ரி ஆண்டினுடைய அசல் குறிக்கோளாக இருக்கிறது அன்பானவர்களே. எனவே சென்ற ஆண்டை நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் ஏற்பட்டதோ அந்த குறைகளை களைய இந்த புதிய ஆண்டில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், புதிய ஆண்டு வந்திருக்கிறது, அம்னை கொண்டு வந்திருக்கிறது, ஈமானை கொண்டு வந்திருக்கிறது, சலாமத்தை கொண்டு வந்திருக்கிறது, சலாமை கொண்டு வந்திருக்கிறது. இத்தனை விஷயங்களும் இங்கே இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை முஸ்லிம்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா முழு பாதுகாப்பை, பலமான ஈமானை, அவர்களுக்கு உடம்பிலே சலாமத்தை, அவர்கள் எதை நம்பியிருக்கிறார்களோ அதன் பிரகாரம் செயல்படுகின்ற இஸ்லாமிய தன்மையை தந்தருள்வானாக என துஆ செய்து, இன்ஷா அல்லாஹ் பிறை 9 சனிக்கிழமை, பிறை 10 ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வருகின்ற ஆசூரா நாள், அடுத்த ஜும்மாவுக்கு பின்னால் பிறை 9 சனிக்கிழமை, பிறை 10
ஞாயிற்றுக்கிழமை.